நிஜம் டிவி வழங்கும் நீயே என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான நேரத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் மாற்றித்தர வேணுமாய் கேஞ்சிக்கிறோம். பிள்ளைகளோடு நீர் பேசும், பிள்ளைகள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய பதிலை நீங்கள் தாருங்க, நீங்கள் வழி நடத்துங்க. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த கெஞ்சிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். போன எபிசோடில் கொஞ்சம் கேள்விகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த நிகழ்ச்சியும். இப்போ இதில் சில கேள்விகள் கேட்க போகிறோம். இதில் முதலாவது வந்திருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னாக்கா, வணக்கம்மா, டெம்டேஷன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதை வெற்றி கொள்வதற்கான சில வழிகளை சொல்லுங்களேன். டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ண சில வழிகள் கூறுங்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணணுன்ற எண்ணத்தை உங்கள் மனதில் வச்சது இயேசப்பா தான். நான் எனக்கு தெரிஞ்ச சில வழிகளை உங்களுக்கு கூறுறேன், கேட்குறீங்களா? முதலாவது, டெம்டேஷன்ஸில் வந்து இந்த வீக்கெண்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இந்த வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் வரும். படிக்கிறவங்களும் கூட என்ன செய்வாங்கன்னு, அந்த வீக்கெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போகிறது, பப்ஸு கிளப்ஸு அப்படி போவாங்க. அப்போ அதில் வர்ற டெம்டேஷன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஒன் டே அட்ஜஸ்ட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்ன்றது சாத்தானுடைய ஒரு அம்பு, இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நான் என்னுடைய மகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன். என் மகன் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது இதே போல் வீக்கெண்டுக்கு பசங்க போவாங்க. அப்போ போகும்போது அவங்க ட்ரிங்க்ஸ் பார்ட்டிஸ் வைப்பாங்க. அப்போ என் மகன் என்ன செய்வான்னு சொன்னால், போகிறப்பவே ஒரு நல்ல ஃபேன்டா பாட்டில், ஃபேன்டா கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று வாங்கி வச்சுக்கிடுவானா. வச்சுட்டு போனே மற்ற பசங்களாம் அவங்க பாட்டில் அவங்க யூஸ்வலாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி செய்துட்ருப்பாங்க. அப்போ இவன் அந்த ஃபேன்டாவை அவங்க இது முடியும் வரைக்கும் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருப்பானா. அதனால் அவனுக்கு அவங்க எல்லாம் வச்ச பட்ட பெயர் என்ன தெரியுமா, இயேசு. இடே இயேசு வராண்டா அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்போ என் மகன் என்கிட்ட வந்து சொன்னான், அம்மா என்னை இயேசுன்னு கூப்பிட்றாங்கன்னு. ரொம்ப நல்ல பட்ட பெயருடா, இந்த நிக்னேம் ரொம்ப நல்லா இருக்குது தம்பி, கடைசி வரைக்கும் இது அப்படியே கொண்டுட்டு போயிருமா, அப்படியே இந்த பட்ட பெயரோட நீ இருந்துட்டு வந்துருன்னு சொன்னேன். இப்படியும் நீங்கள் செய்யலாம். அப்படின்னா அந்த பார்ட்டிஸ்க்கு நீங்கள் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சாதாரணமாக வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்கள் செய்யலாம். அல்லது நீங்கள் கேர்ள்ஸ் வந்து என்ன செய்யலாம், அந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு போகாமல் இருங்க. ஜஸ்ட் அவாய்ட் இட், போகாதீங்க. முதலாவது அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப பெரிய இது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் போக போக நாளான உடனே அது தன்னாலே சரியாயிடும், சரியா? ரெண்டாவது, ஏசப்பா கிட்ட உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்கள். இப்படி என்னை கூப்பிட்றாங்க, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் கொஞ்சம் டிப்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பார். அங்கே போகாத, அவனோட பேசாத, இன்றைக்கி நீ ஒரு நாளைக்கு லீவ் போட்டுட்டு ரூம்லே இருந்துக்கோ, இப்படி ஆண்டவர் நிறைய டிப்ஸ் கொடுப்பார். அப்போ ஏசப்பா தர்ற டிப்ஸு படியே நீங்கள் நடந்தீங்கன்னா நிறைய டெம்டேஷன்ஸுக்கு நீங்கள் விலகிடலாம். புரியுதா? மூணாவதா, பைபிள் ஒழுங்காக வாசிங்க, ரெகுலராக பைபிள் வாசிங்க. சும்மா ஏதோ எடுத்தோம் ஒரு அதிகாரத்தை வாசித்தோன்னு சொல்லி விட்டுட்டு போகாதீங்க, அதையே கவனமாக வாசிங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய டெம்டேஷன்ஸோ அதில் உள்ள அதை எப்படி மேற்கொள்கிறதோ உங்களுக்கு தெரியாது.
அதனால் அதுக்கு ஏற்றபடியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏற்றபடி இருக்கிறதுக்கு வேதத்தை கருத்தாக வாசிங்க. ஆண்டவர் கூட சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்கும்போது வசனத்தால் தான் அவனை ஜெயித்தார். அதனால் ஆண்டவர் கடைப்பிடித்த அதே வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணலாம். நாலாவதாக பிடிவாதமாக அதிலிருந்து வெளியே வரணும். ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் நீங்கள் எடுக்கணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிங்கன்னா சோலி முடிஞ்சு நீங்கள் வெளியேற வர முடியாது. அதனால் நான் ஏசப்பா பிள்ளை, நான் இந்த டெம்டேஷனில் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்து பிடிவாதமாக அதிலிருந்து வெளியே வந்துடணும். ஐந்தாவது, பெட்டர் லூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் தேன் டு லூஸ் யுவர் லைஃப். எந்த பிள்ளை உங்களை இந்த மாதிரி பாவத்திற்கு நேராக வழி நடத்துகிறார்களோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஈவு இறக்கம் இல்லாமல் கட் பண்ணிடுங்க, வேண்டாம், உங்கள் வாழ்க்கை பாழாயிரும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்தான், ஆனால் தவறான பாதைக்கு இழுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேண்டாம். அதை விட ஃப்ரெண்டே இல்லாமலே நீங்கள் வாழலாம். உங்களுக்கு தான் ஏசப்பா ஃப்ரெண்டு இருக்காங்களே, வேறு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு? அடுத்தப்பில் ஆறாவதா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கவே கூடாது. அது வெரி டேஞ்சரஸ் ஜோன். ஏன்னு சொன்னால், கிங் டேவிட் செய்த மாதிரி நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். தாவீது ராஜா பாவம் செய்தார், பின்பு ஆண்டவரிடத்த மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துட்டார். அப்படி எல்லாருக்கும் எல்லா சமயமும் வாய்க்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதற்காக தாவீது ராஜாவை போல் நானும் ஒரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் தப்பான எண்ணம். அந்த மாதிரி தப்பான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. போன எபிசோடில் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரியல் ஸ்டோரி. அதே போல் நீங்கள் டெம்டேஷன்ஸுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா குற்ற மனச்சாட்சி உங்களை வாதிக்கும். உங்கள் மனச்சாட்சியை நீங்கள் குற்றவாளின்னு சொல்லி சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கும். அதனால் ஒரு நாளும் டெம்டேஷன்ஸுக்கு ஈல்டு பண்ணவே செய்யாது. ஓகே, இன்னொன்று கவனிங்க, இந்த மாதிரி டெம்டேஷன்ஸுக்கு நீங்கள் ஈல்டு பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமான டேஞ்சரஸ் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க, உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நெட்டில் போட்டுருவேன், ஒன்று அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்லாம் பயம் காட்டுவாங்க. எதுக்கு வீணான வம்பில் நம்ம ஈடுபடணும்? அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க. வேத வசனத்தை நல்லா வாசிங்க. வேத வசனம்தான் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது. அந்த வேத வசனத்தால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அதனால் நன்றாக வேதம் வாசிங்க, நிறைய வசனங்களை மனப்பாடமாக படியுங்க, நன்றாக ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் ஆண்டவருடைய உதவியை கேளுங்க. காலையில் எழும்பின உடனே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி இரவில் படுக்கும்போதும் அந்த நாளுக்குரியதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்து தப்பு செய்திருந்தா சாரி ஜீசஸ் சொல்லுங்கள், நல்லதாக எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா தேங்க்யூ சொல்லிப்படுங்க. அதனால் வாழ்க்கையை ஒரு நாளை தொடங்குவதற்கு முன்னால் முதல் பேசுவதும் இயேசுவோட, கடைசி பேசுவதும் இயேசுவோட, அதை உங்களுடைய வாழ்க்கையின் நியதியாக வைத்துக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை வெற்றியாக அமையும். வாழ்த்துக்கள். ஹலோ ஆண்டி, ஒரு முக்கியமான க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட தான் எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்பவும் அம்மா பிஸியாகவே இருக்காங்க, எனக்காக டைம் ஒதுக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது? உங்கள் கேள்வி எனக்கு நல்லா புரியுது. அம்மா பாட்ட தான், அதில் அம்மாட்ட தான் என்னுடைய எல்லாவற்றையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம், டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, ரொம்ப சரி. நீங்கள் அம்மா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு காரியம். இப்போது உங்களுக்கு அம்மா மாதிரி எல்லாரும் இப்போ அநேகமாக வேலை செய்கிறாங்க, ஏன்னா நமக்கு ரொம்ப செலவு அதிகமாக இருக்கிறதுனாலையும் பொருளாதாரம் நம்ம பாதித்து கொண்டு இருக்கிறதுனாலையும் நம்ம கட்டாயமாக ரெண்டு பேரும் வேலை பார்த்தா தான் உங்களை நல்லா படிக்க வைக்க முடியும், நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி தர முடியும். அதனால் நீங்கள் அம்மாவை கால நேரத்தில் அப்ரோச் பண்ணாதீங்க. உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சொல்கிறதுக்கு காலையில் வேண்டாம், ஏன்னா காலையில் அம்மா உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவங்களும் சமைச்சு எடுத்துகிட்டு போகணும்,
ரொம்ப கஷ்டமான நேரம், அதனால் அதை விட்டுருங்க வேண்டாம். ஈவினிங் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஈவினிங் அம்மா ஆஃபீஸில் என்ன நெருக்கடியிலேருந்து வந்தாங்களோ, இவ்வளோ ஃபைல்ஸை பார்த்துருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டயர்டாக இருக்கும் அவங்களுக்கு, அதனால் ஈவினிங்கும் வேண்டாம், விட்டுருங்க. அப்போ எப்போ தான் அவங்கள பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, ஹாலிடேஸ் இருக்குது இல்லையா, சாட்டர்டே சண்டே, அந்த நேரத்தில் அம்மா எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் அம்மாவை அப்ரோச் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் முன்னால் நீங்கள் என்ன செய்திடணும், ஏசப்பா கிட்ட சொல்லணும். ஏசப்பா, எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் எங்கள் அம்மாட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை சொல்கிறதுக்கு எங்கள் அம்மாவை எப்படி அப்ரோச் பண்ணேன்னு எனக்கு தெரியலை, அவங்களுக்கு டைமே இல்லை, எனக்குன்னு ஒதுக்க அவங்களுக்கு நேரமே இல்லை, அதனால் நீங்கள் தான் எனக்கு அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு டைம் ஒழுங்கு பண்ணித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஏசப்பாட்ட சொல்லிடுங்க. ஆண்டவரும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பார், உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ரெடி பண்ணுவார். சரியாம்மா, ஹாலிடேஸ் வசதியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாளில் நல்லாயிருக்கும், நம்ம ஃபேமிலியாக நீங்கள் இருப்பீங்க, அப்போ அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸாக மத்தியானம் இருக்கும்போது நீங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செய்யணும், நீங்கள் எப்படி பேசுறது, என்னென்ன வார்த்தைகள் போடுறது, என்னென்ன வார்த்தைகள் போட்டால் அம்மாவுக்கு பிடிக்கும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படி அந்த இதை உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய காரியங்களை அம்மாட்ட சொல்கிறதுக்கு முன்னால் பல தடவை சொல்லி ரிகர்சல் பார்த்துக்கோங்க. அம்மாட்ட பேசுகிறதுக்கே ரிகர்சலா, நான் என்ன ட்ராமாவாக நடிக்கிறேன்னு கேட்குறீங்களா? இல்லைப்பா, கரெக்டாக சொல்லணும். ஒரு வேலையை செய்தோன்னா அதை கரெக்டாக நம்ம சொல்கிறது அவங்க மனசில் படணும், அதுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை, ரெண்டு தடவைக்கு மூணு தடவை சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக சொல்லிடலாம். நான் எதையோ சொல்லணும்னு நினச்சி கடைசியில் உளறிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். சரியான வார்த்தைகளை தெரிந்தெடுத்து சரியாக எப்படி சொன்னால் நல்லா அப்ரோச் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து அம்மாவை அப்ரோச் பண்ணுங்கள், கிளிக் ஆகிடும். சரியா அம்மா, நீங்கள் வாங்கம்மா, வந்து உட்காருங்க. உங்ககிட்ட தான் இது முக்கியமாக நான் பேசணும். உங்கள் மகா உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுற பார்த்தீங்களா, நீங்கள் கவனிச்சிங்களா, அவன் முகம் ஒரு வாரமாக வாடலாக இருக்குது பார்த்தீங்களா, எதையோ யோசித்துக்கிட்டே மோட்டு வளையை பார்த்துக்கிட்டே இருக்கா, கவனிச்சிங்களா? கவனிக்கிட்டால் பரவாயில்ல, ஓகே இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்தோடனே பிள்ளையை பாருங்கள், பார்த்துட்டு ஏம்மா இப்போ வாடலாக இருக்குது, முகம் வாடலாக இருக்குது, ரொம்ப வேலை இருந்துச்சாம்மா, அல்ல ரொம்ப படிச்சியாம்மா, என்ன நினச்சி, எக்ஸாம் நல்லா செய்யாமல் வச்சியா, கிளாஸில் வச்ச டெஸ்ட்டு சரியாக செய்யலையா, பரவாயில்ல நான் உனக்கிட்ட பேசுகிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. பிள்ளையினுடைய முகத்தை பாருங்க, பிள்ளை தான் நமக்கு முக்கியம், அவளுக்காகத்தானே நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, அதனால் அவளுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க. சரியா அம்மா, பாருங்கள் அவள் ஒருவேளை சொன்ன நியூஸ் உங்களுக்கு ஷாக்கிங் நியூஸாக இருந்தாலும் நீங்கள் அதை முகத்தில் காட்டாதீங்க, அமைதி அவளை பார்த்து அப்படியாம்மா சரி நான் உனக்கு இதை பற்றி நல்லா யோசித்து நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுங்க. நல்ல டைம் எடுத்து நல்லா ஜெபியுங்க, உங்கள் மகளுக்காக ஜெபியுங்க, உபவாசம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணி ஜெபியுங்க, அவளையும் கூப்பிடுங்க, அவளையும் சேர்ந்து முழங்கால் படிக்கிட சொல்லி ரெண்டு பேருமா ஜெபியுங்க. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் இந்த இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு, இந்த ஷாக்கிங் நியூஸ்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வழி சொல்லி தருவார். என்ன, கோபப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, முகத்தை விகாரமாக காட்டிடாதீங்க, கண்ணீர் விட்டு அழுதுறாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதமாக ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும், சென்சிட்டிவ் ஏஜ், அதனால் நாம் தான் ஜாக்கிரதையாக நடந்துக்கிடணும். சரியா, யார்கிட்டையும் தயவு செய்து அம்மா உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சொல்லாதீங்க. உங்கள் அக்காளாக இருக்கலாம், உங்களுக்கு பிரியமான தம்பியாக இருக்கலாம், சொல்லக்கூடாது. உங்கள் மகா விஷயத்தை நீங்கள் வேறு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அவள் ஒருவேளை ரொம்ப குறைஞ்ச மார்க் எடுத்திருக்கலாம், இந்த வருஷம் ஃபெயிலாக போயிடுவாளோன்னு கூட நீங்கள் பயப்படலாம், ஆனாலும் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. உங்கள் மகள் உங்களுக்கு வசதி, அதனால் நீங்கள் ஏசப்பாட்ட மட்டும்தான்
உங்கள் பிள்ளைய பற்றி சொல்லணும், அழணும், உபவாசிக்கணும், அறிவுரைகள் சொல்லணும். சரியாம்மா? அப்புறமா நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, அதனால் உங்களுக்கு பிள்ளைகிட்டலாம் தினமும் தனியாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு டைம் உண்டு, அது என்னென்னா ராத்திரி நேரம். உங்கள் மக தூங்க போகிறா இல்லையா, தூங்க போகிறப்ப நீங்களும் அவள் பக்கத்தில் போய் படுத்துக்கோங்க. உங்களுக்கும் டயர்டாக தான் இருக்கும், அதனால் பரவாயில்ல, மகளுக்காக அவள் பக்கத்தில் படுத்துக்கிடுங்க. இன்றைக்கி எப்படிமா இருந்துச்சு, காலேஜ் எப்படி இருந்துச்சு, வேலை பார்க்குற பொண்ணாக இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சு, நல்ல ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணிட்டியா, எப்படி எல்லாத்தையும் அவட்ட என்ன செய்யுங்க கேளுங்க. அவளுடைய டே டு டே லைஃப் காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், மணிக்கணக்காலலாம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு ஏதாவது ஒன்று அவளுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன கதை அல்லது உங்கள் ஆஃபீஸில் நடந்த இன்சிடெண்ட்டு, நல்ல இன்சிடெண்ட்ஸ் எல்லாத்தையும், பிள்ளை எப்படி வாழணுன்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் அப்படியே அம்மா அரவணைப்பிலேயே தூங்கிடுவாள். தூங்கினதுக்கப்புறம் அவள் பக்கத்தில் முழங்கால் போட்டு அவள் தலை மேலே கை வச்சு ஜெபியுங்க. தினம் ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சா போதும், ஆண்டவர்கிட்ட அவளை ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் படுக்கை போய்ங்க. உங்கள் தூக்கமும் நிம்மதியாக இருக்கும், மகளுடைய தூக்கமும் நிம்மதியாக இருக்கும், உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமானதாக இருக்கும். அதனால் அம்மா என்னை கவனிக்கலை, அம்மா என்னை தேடலை அப்படின் சொல்லி ஏக்கத்தை பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்காது. நம்ம வாழ்கிறதே பிள்ளைகளுக்காகத்தானே. நமக்கு ஒரு டிவி சீரியல் பார்க்கணும் அல்லது டிவியில் ஒரு ஏதோ நிகழ்ச்சி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கலாம், பாருங்கள், கொஞ்சம் நேரம் பாருங்கள். ஆனால் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, டிவியை விட என் மகா எனக்கு முக்கியம். சரியாம்மா? எனக்கு ஒரு ஐடியா தாங்களேன். படி படின்னு உயிரை வாங்கிட்டே இருக்காங்க. 10th 12th ரொம்ப முக்கியம், டியூஷன் போ, அது போ, இது போன்னு ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க. நான் என்ன செய்யணும்? இந்த கேள்வி ஒரு அருமையான கேள்வி. எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு கதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. படி படின்னு அம்மா உயிர் எடுக்கிறாங்களா? என்ன செய்ய பாப்பா, நீ நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ரேங்க்ல வரணும், பெரிய வேலைக்கு போகணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குதுல்ல, அதனால தான் அம்மா படி படின்னு சொல்கிறாங்க. அதை தப்பாக நினைக்காத கண்ணு. அம்மா படி படின்னு சொல்கிற அளவுக்கு நீயே வச்சுக்கிற, நீ நல்ல படிப்பேன், நான் கெட்டிக்காரி, நான் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறேன்றது ப்ரூவ் பண்ணி காட்டு. பிறகு ஏன் அவங்க உன்ட்ட சொல்ல போகிறாங்க? அதனால் பாப்பா நீனு கவனி, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே காலேஜிலேருந்து வர, வந்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, கொஞ்சம் நேரம் மொபைல் பாரு, டிவி பாரு, தம்பி தங்கச்சி கூட விளையாடு, அல்லது ஏதாவது ஒன்று ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய காரியத்தை நிச்சய் செய்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30-8 மணிக்கு போல் படிக்க உட்காந்து உட்காந்துட்டேன்னு சொன்னால் சின்சியராக படி. இதை உங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்க்கட்டும். அப்போ உங்கள் அம்மா உன்னை படி படின்னு சொல்ல மாட்டாங்க, அவள் கரெக்ட் டைமில் ஒழுங்காக படிப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு டயர்ட்ஸ், அம்மா ஒரு காஃபி தாங்கம்மா, நான் இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது போட்டு கேளுங்க. ஒரு காஃபியை நல்லா குடிச்சிட்டு உட்காந்து அழகாக படியுங்க. ஏன்னா அம்மா டியூஷன் போகணும் அப்படின்னு ஒன்று தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சங்கடமாக இருக்கா? ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்து அப்புறம் டியூஷன் போனால் ரொம்ப டயர்டாக இருக்கும்டா. அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், அம்மா எனக்கு டியூஷன் வேண்டாம்மா, நானே படிச்சுக்கிடுவேன், எனக்கே எல்லாம் புரியுது, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கூட படித்தேன்னு சொன்னால் நல்லா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு அம்மாட்ட சொல்லுங்கள். அம்மா தெம்பாச்சு இருந்துட்டாங்கன்னு சொன்னால் டியூஷன் போடுற காசும் மிச்சம் தானே, அம்மா உடனே ஓகே சொல்லிடுவாங்க. சரியாப்பா, அப்படி செய்து பாருங்கள். பாப்பா நெய்னு மேம், ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காத. ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தால் தான் அம்மாவுக்கு சங்கடமாக இருக்கும். ஃபோனை நீ பாரு, உன்னை மொபைல் பார்க்க வேண்டான்னு சொல்லலை, ஆனால் மொபைலை எடுத்துகிட்டு ரூம்க்குள்ள போய் உட்காந்துக்கூடாது. உட்காந்து மணிக்கணக்காக நீ பேசிக்கிட்டு இருந்தா ரொம்ப டவுட் வருமா எங்களுக்கு, ரொம்ப சந்தேகமாக இருக்கும், எவ்வளோ நேரம் ஆச்சு இது போய், என்ன பே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, என்ன பேசிக்கிட்டு இருக்காளோ. அதை ஹால்லே உட்காந்து நீ பாட்டில் பேசு, பேசணும்னு சொன்னால் அம்மா என்ன செய்ய மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க, கவலைப்படவும் மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவள் வச்சிருவா அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்க.
மணிக்கணக்காக பேசணும்னு பார்க்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிடுங்க, நான் கொஞ்சம் பொறுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. இவ்வளோ தானே ப்ராப்ளம் ஓவர் ஆகிடும். அப்புறம் அம்மா நீங்களும் பாருங்கம்மா, பிள்ளை எப்போவும் படி படி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க, அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ரெண்டாவது உங்கள் மகளை புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் தெரியுமா, அவள் ரொம்ப கெட்டிக்காரி, அவளுக்கு ஒரு தடவை படித்தாலே போதும் அப்படியே மனசில் தங்கிடும். அதனால தான் அவள் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக போயிடுறான். உங்களுக்கு அது படிக்காத மாதிரி தெரியல, உண்மையில் அவள் ரொம்ப கெட்டிக்காரி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் அவளை போட்டு ரொம்ப படிப்படின்னு சொல்லாதீங்க. சரி, இந்த தடவை அவள் ஒருவேளை ஒரு அரியர் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்புறம் சேர்த்து மொத்தமாக எழுதிக்கிறது இப்போ விட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் அவளை இப்படி இப்போ ஃபெயிலாக போயிட்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவளுக்கு எரிச்சலாக வரும். சரிம்மா விடு, அடுத்த தடவை சேர்த்து எழுதிருக்கா, அவ்வளோதானே, இந்த சூப்பை குடி, இந்த காஃபியை குடி, இந்த ஹாலிக்ஸ் தரேன் குடி, நல்ல ஸ்ட்ரென்த்தாக உனக்கு நான் தந்துக்கிட்டே இருக்கேன், நீ நல்லா படியணுமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் அவளுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவளுடைய உடல் நலத்தை நீங்கள் கவனிக்கும் போது மகா ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிச்சிடுவான். புரியுதாம்மா? அதனால் அவளுடைய அன்பை நீங்கள் சம்பாதிச்சுக்கிடுங்க, நீங்கள் அவளுக்கு ஆதரவாக இருங்க, நிச்சயமாக உங்கள் மகா ஸ்டேட் ஃபஸ்ட் வருவான். ஓகே. ஹலோம்மா, ஒரு சின்ன கேள்வி, கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதா? நீங்கள் அடுத்தது கிறிஸ்டியன் ஃபேமிலியில் செல்ஃபோன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க, யார் உங்களுக்கு சொன்னது கிறிஸ்டியன் ஃபேமிலியில் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு? எல்லா ஃபேமிலியிலையும் செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு மொபைல் ரொம்ப அவசியம்தான். நீங்கள் பஸ்ஸை விட்டுட்டீங்க, ட்ரெயினில் போயிட்டு வர்ற பிள்ளையாக இருந்தால் ட்ரெயின் போயிடுச்சு, நீங்கள் வர்றதுக்குள்ள அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தெரிவிக்க வேண்டாமா? அவங்க அவங்கள பற்றி பயந்துட்டு இருப்பாங்கள்ல, அதுக்கு கட்டாயம் மொபைல் வேணும். அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாடம், அதில் டவுட்ஸ் வருது, அது நாளைக்கு டெஸ்ட்டு, அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கணும், மொபைலில் தானே கேட்க முடியும், ராத்திரி அவள் வீட்டு போக முடியுமா? அதனால் மொபைல் தேவை. கிறிஸ்டியன் ஃபேமிலியில் மொபைல் வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, சொல்லவும் மாட்டாங்க. தெரியுதா? கிறிஸ்டியன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நீ ஸ்பெசிஃபிக்காக கேட்டதனுடைய அர்த்தம் எனக்கு புரியுது. நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் நமக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, நம்மால் அப்படி செய்ய பேரண்ட்ஸ் விடமாட்டாங்க. ஏன் சொன்னாக்கா, நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது நமக்காக மரித்த இயேசு பாவங்களை அவர் வெறுக்கிறார், அவர் சிலுவையில் தன்னையே தன் பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார், அவர் என்ன வழி காட்டுறாரோ அதன்படி தான் நாம் நடக்கணும். கண்டதே காட்சி கொண்டதே கோலோன்னு சொல்லி நம்ம அலைய முடியாது. ரெண்டாவது, நம்முடைய வேதம் சொல்லுது நாம் எல்லாரும் ஒரு நாளில் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம செய்த நன்மைக்கும் தீமைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும், உன் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த கான்செப்ட்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் நீ இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்டுட்ட. அப்போ நமக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது, அந்த கோட்பாட்டின்படி நடக்க வேணும்னு சொல்கிறதுனால உனக்கு கொஞ்சம் பிந்தி ஃபோன் வாங்கி தரேன்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. புரியுதாப்பா? மொபைலில் வந்து நிறைய பாவ கண்ணிகள் இருக்குது, அதனால தான் அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க. தெரியுமா உனக்கு, நீ மொபைலை கொண்டு போய் பார்த்துக்கிட்டே இருக்கிற மொபைலை அம்மா யாரும் வந்தோன்னு டக்குன்னு தலையணை கடையில் அப்படி செய்யாத பாப்பா, சும்மா நீ மொபைலை வச்சு நீ பேசிக்கிட்டே இரு. என்ன அப்போ நீ ஒழிச்சு வைக்கிறதுனாலையோ அல்லது ஒரு கால் வந்தோடனே கடகடன்னு ஓடி போய் ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டாலும் அம்மாவுக்கு டவுட் வரத்தான் செய்யும். அப்படி நீ செய்யாத. ஹாலிலே ஒன்றே மொபைலை போட்டுறேன், ஏன் அதை கொண்டு போய் ஒழிச்சு ஒழிச்சு ஒவ்வொரு இடத்துல வைக்கிற? ஆ, அப்படியெல்லாம் டவுட்ஸ் க்ரியேட் பண்ணாத. அப்புறம் பாஸ்வேர்டு போடாத மொபைலில். மொபைலில் பாஸ்வேர்டு போட்டால் அதை
அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ எல்லாருக்கும் தெரியும்படியாக போட அப்போ யாருமே அதில் எந்த சந்தேகமும் படவே மாட்டாங்க. புரியுதா? அப்போ அந்த மொபைலை வந்து அதே போல் மணிக்கணக்காக யார்கிட்டையும் அரட்டை அடிக்காத. மணிக்கணக்காக அரட்டை அடிக்கும்போது எல்லாருக்குமே பல சந்தேகங்கள் ஏற்படுவது இயல்பு. நீ ஏ பாரு, உன் கூட பேசிகிட்டு இருக்கவங்க மொபைலில் சத்தமாக சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம யாருமே டவுட் பண்ண மாட்டோம். அவங்க ஒரு கால் வந்தோடனே மெதுவாக குசு குசுன்னு போய் தள்ளி போய் நின்று பேசுகிறாங்கன்னா, என்ன இவா நம்மளை விட்டுட்டு அங்கே போய் தனியாக குசு குசுன்னு பேசுகிறாளே, யோசிப்போம்மா. நீ யோசிப்பியே யோசிக்க மாட்டியா? அதே தான் எல்லாருக்கும். பேரண்ட்ஸ்னால் கூட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக பயப்படுவாங்க, அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி பாவ கண்ணிகளுக்கு நீ விலகிறத இருக்கிறத பெற்றோர் உணர்ந்து கொண்டாங்கன்னா உன்னை பற்றி யாரும் பயப்பட மாட்டாங்க. கிறிஸ்டியன் பிள்ளைங்க அழகாக செல்ஃபோன் யூஸ் பண்ணலாம். புரியுதா? அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போது யூடியூப்பில் நிறைய மெசேஜஸ் வருது. யூடியூப் பார்த்து நிறைய பேர் ராங் டீச்சிங்னால கவரப்படுறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இப்போ நீ கேட்ட, யூடியூப் பார்த்து கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், பல சபைகள் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு இருக்குது. ஒரு மாதிரி அந்த நல்ல நிறைய வர்ஷிப் நடக்கிற கூட்டங்கள்னால ஆராதனைக்கு போகிறதுக்கு பிள்ளைங்க கவரப்படுறாங்க. போகணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரிதான், இந்த வயசில் நல்ல அழகாக ஆண்டவரை துதித்து பாடுவதில் பிரியம் இருக்கும். வெறும் மெசேஜ் மட்டும் கேட்டுருந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும். ஆனால் அதே இது பாடலாக இருந்துச்சுன்னா கேட்க நல்லாயிருக்கும். இப்போ நிறைய ஆராதனை வீரர்கள் கிளம்பியிருக்காங்க, வர்ஷிப் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அழகழகாக பாட்டு பாடுறாங்க, நல்ல உற்சாகமாக உங்களுக்கு இதாக ரொம்ப உற்சாகமாக இருக்கத்தக்கதாக நிறைய பாட்டெலாம் பாடுறாங்க, ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டு போகணும். வெறும் பாட்டு, வெறும் இசை கூத்தடிக்கிறது அது ஆராதனை கிடையாது. அநேக இதில் பாருங்கள் ஆராதனைகளில், அங்கே மேடையில் பாஸ்டரும் அங்கே கொயர் குரூப்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம், எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. அது ஆராதனையா நடன கூட்டமா? இங்கே ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியன்ஸ் குரூப் குரூப்பாக கை பிடிச்சிட்டு வட்ட வட்டமாக சுற்றி சுற்றி அப்படி பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அது நல்லா இருக்குதா? நீனே சொல்லு பாப்பா. அப்படி இல்லை, நாம் தாவீது போல் நடனமாடி கழிக்கணும், உண்மைதான். ஆனால் எக்ஸ்ட்ரீம் இதுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. சரியா? ரெண்டாவது, கள்ள உபதேசம் நீ சொன்ன பற்றியா, அது ரொம்ப உண்மைம்மா, ரொம்ப உண்மை. எப்படின்னு பாரு, அருமையாக உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க உங்களை, வா எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு வான்னு. போனீங்கன்னு சொன்னால் அவங்க முதலாவது நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க, பாடெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க எப்போ பார்த்தாலும் எதை எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, பிதா, பிதா தான் உலகத்தை வந்து உருவாக்குனது, அவர் தான் பிதா தான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. இந்த குரூப்புக்கு பேர் என்ன? ஜெகோவா விட்னஸ். அது ஒரு தவறான உபதேசம், அதனால் நீங்கள் அதில் மாட்டிக்கிடக்கூடாதுமா. எப்போவும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஞாபகத்தில் வச்சுருக்கணும், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த மூன்று திரியேக தெய்வத்தை தான் நம்ம வணங்குகிறோம். மூன்று பேரும் ஒருவராக இருக்கிறார்கள். அதனால் அவங்கள தான் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக உலகத்தில் அனுப்பினார். ஆண்டவர் பரலோகத்து போகும்போது என்ன சொன்னார், உங்களை நான் தனியாக விட்டுட்டு போல தேற்றரவாளன் ஒருவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் சொல்லி. அதனால் இந்த திரியேக தெய்வத்தை தான் நம்ம வழிபடணும். நீ கேட்டது சரிதான், அதனால் ஜாக்கிரதையாக அம்மா அப்பா எந்த சபையை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கே நிற்போம். நிறைய நீ சொன்ன மாதிரி தீர்க்க தரிசனங்கள், இப்போ நிறைய தீர்க்க தரிசனங்கள் வருது, பல வகையான தீர்க்க தரிசனங்கள் வருகிறது, அதில் சரியானதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நான் முதலாவதே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வேதத்தை நல்லா வாசி, வேதத்தினுடைய சத்தியங்களை அறியின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வேத வசனங்களோட அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்த்து அது வேத வசனத்தோட
ஒப்பா இருந்துச்சுன்னா டேலி பண்ணிச்சதுன்னா அந்த தீர்க்க தரிசனம் சரியான தீர்க்க தரிசனம் சொல்லி தெரிஞ்சுக்கும். வசனத்துக்கு புறம்பான தீர்க்க தரிசனமாக இருந்தால் அது கள்ள தீர்க்க தரிசனம். இந்த கேள்வி நீ கேட்டது ரொம்ப சரியான கேள்வி, இந்த காலத்துக்கு இது ரொம்ப தேவையான கேள்வியும் கூட. அதனால் இவைகளெல்லாம் நீங்கள் வெளிப்பாக இருக்கணும், புரியுதா? உங்களுக்கு சில நேரத்தில் நிறைய கேள்விகள் வரும், கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பற்றி கதை கேள்விகள் வரும். அப்போது நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், ஆவியானோருடைய உதவியோடு அதற்கு விளக்கம் கேளுங்க. உங்களுக்கு விளங்கிக்கிட முடியலைன்னா உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க. பாஸ்டர்கிட்ட போய் இப்படி இப்படி எனக்கு சந்தேகங்கள் இருக்குது சொல்லித்தாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க விளக்க சொல்வாங்க, அதை கேட்டு நீங்கள் சரியான பாதையை தெரிஞ்சுக்கிடலாம். அதில் இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், சில இடங்களில் என்ன செய்கிறாங்கன்னா பாஸ்டர்மார் ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துக்கிறாங்க. அப்போது ஒரு அம்மா அன்னைக்கு சொல்லி எங்ககிட்ட வருத்தப்பட்டு இருந்தாங்க, அவங்களுடைய மகன் இந்த மாதிரி ஒரு சபைக்கு போயிருந்திருக்கான். சபைக்கு போயிருந்திருக்கும்போது அங்குள்ள பாஸ்டர் என்ன சொன்னாங்களாம், நீ அங்கே ஒரு விதவை பெண் இருந்தாளாம், இந்த விதவை பெண்ணை தான் நீ திருமணம் பண்ணணும், ஆண்டவர் இதைத்தான் உனக்கு இவளை தான் உனக்கு மனைவியாக தர்றாருன்னு சொன்னாங்க. அப்போ பாஸ்டருடைய வார்த்தையை மீற முடியாது இல்லையா, அதனால் அவன் அந்த விதவை பெண்ணையே திருமணம் பண்ணி கொண்டானான். அவங்களுடைய அம்மா அப்பா இன்றைக்கு வரைக்கும் கண்ணீரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, நல்ல இன்ஜினியரிங் படித்த பையன். அப்போது இந்த மாதிரி இதை நீங்கள் உடனே நம்பிடாதீங்க. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் பாஸ்டருக்கு மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கும் சொல்வார், உங்களுக்கிட்டும் சொல்லு, உங்கள் கூட ஆண்டவரை பேச சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை பாஸ்டர் ஐயா சொல்கிறாங்க நான் செய்யலாமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களோடு பேசினாரானா நீங்கள் அந்த காரியத்துக்கு சரின்னு சொல்லி சொல்லிடுங்க, சரியா? மனுஷனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத பார்க்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது தான் முக்கியம் நலமானது. இந்த காலம் ஒரு கடைசி காலமாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கலக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது, உண்மைதான். அதனால் நீங்கள் இப்படி ஜாக்கிரதையோடு விழிப்பாக கேள்விகள் கேட்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி விழிப்போடு இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் அருமையான கேள்விகளை மனம் விட்டு கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவரே நீங்களே இந்த பதிலை பிள்ளைகளுக்கு விளக்கித்தர வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து தாழ்மையாக கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.